அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம வாராகி சன்னிதானத்தில் தான் இருக்கோம். வரம் தருவாள் வாராகி. நம்ம கேட்கக்கூடிய வரத்தை நேர்மையான நல்ல வரமாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் நமக்கு அருள்வாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கூப்பிட்ட உடனே சடுதியில் ஓடி வரக்கூடிய ஒரு அசுர வேகத்தில் ஓடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஸ்வம் அப்படிங்கிற குதிரை வாகனத்தின் மேலே அமர்ந்திருக்கிறார். நீ கூப்பிட்ட உடனே நான் ஓடி வருவேன் அப்படிங்கிற திருக்கோலத்தில் காட்சி தர்றாங்க. வாராகி பஞ்சமி தீதி அன்னைக்கு 27 விரலி மஞ்சள் மாலையாக கட்டி அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்தாலோ, அல்லது விரலி மஞ்சளை நல்லா ஊற வச்சு அதை மைய அரைச்சி அதை பூசி அவங்களுக்கு அபிஷேகம் செய்தாலோ, கட்டாயம் அவங்களுக்கு நமக்கு கேட்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு இரவு நேரங்களில் பாதுகாப்புங்கிறது ரொம்ப குறைவு. அப்படி இரவு நேரங்களில் பயணிக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு சோதனைகள் வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் வாராகியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாவே ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வாராகி வந்து நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை உங்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கேன். அந்த பஞ்சமி வாராகி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே எந்த ஒரு செயல்கள் எடுத்தாலும் அது பஞ்சமி திதியில் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அது அந்த பஞ்சமிக்கே திதிக்கே உரியவளான இந்த வாராகி சப்த மாதாக்கல்ல 5வது தேவதையாக அருள்வாளிக்கக்கூடியவள் இந்த வாராகி தான். பிரத்யங்கரா தேவியோடைய படை தளபதி அப்படிங்கிறதும் இந்த வாராகி தான். அதனால அந்த வாராகியை வழிபடும் போது ஏஎல்பி லக்னம் மீன லக்னம் யாருக்காவது போகுதா, நீங்கள் வாராகியை வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள்.